இன்றைய இயற்கை சி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவே இருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பனையோட பார்ட் டூ வீடியோ தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்தது அதை பற்றின ஒரு ஷேரிங் தான் அது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து நீங்கள் ஷெட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா உள்ளார் வந்து அந்த ஸ்டாண்ட் சுற்றி நீங்கள் வந்து தலை போடுறதுக்கு அளவுக்கு கேப் விட்டு எப்பயுமே வந்து போடுங்க நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட் எப்போ வந்து போட மாட்டீங்க அட்டை போட்டு அந்த மாதிரி தான் போடுவீங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரொசீஜர் இருக்கோ அந்த மாதிரி போட்டாலுமே கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா ஸ்டாண்டு சுற்றி வந்து உங்களுக்கு தலை போடுறதுக்கு இல்லை இந்த நம்ம ஏதாச்சும் வள நெற்றிக்காக வைக்கிறோன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஷர்ட் போடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அந்த காத்தோட்டமும் கிடைக்கும் அந்த வந்து பார்த்திங்கனா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கும் இன்னொரு ரேக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக விடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோர் அடிக்கிறோம் தலை வந்து நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்து புதுசாக விடுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ரேக் இருக்கு இல்லைங்களா ஸ்டாண்டில் மூணு ரேக் அடிக்கிறோம்னா ஒரு ரேக்கு இன்னொரு ரேக்கு இடிக்காத மாதிரி வச்சாதான் நம்ம வந்து வலை வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காத்தோட்டம் கிடைக்கும் நீங்க சின்ன சின்னதா அந்த கேப் கம்மியா இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா என்ன சொல்றது இந்த செறிமோர் அடிக்கும் போது நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா தலை சாப்பிடுமா அப்ப வந்து என்ன சொல்றது இந்த தலை வந்து சீக்கிரம் சாப்பிட்டு அந்த ஹீட் வந்து மேலே இருக்கிற ரேக்கோட அடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வைக்காம ஓரளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா காத்தோட்டமும் கிடைக்கும் அண்ட் தென் என்ன சொல்கிறது இந்த புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மேலே இருக்கிற ரேக்கு அதிகம் பாதிக்காது அந்த ஹீட் வந்து மேல் ரேக்கில் இருக்கிற இருக்கிற புழுக்கு அடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு வந்து ஓரத்தில் மட்டையோ இல்லை வந்து கித்தான் சாக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்டிப்பாக கட்டி விட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து மல்பெரி ஷெட் அதாவது பட்டுப்பூச்சி பூச்சி ஷெட் போடுறவங்க ஓரளவுக்கு கேப் விட்டு தான் போடுவாங்க அப்போ தான் காத்தோட்டம் கிடைக்குன்னு ஃபுல்லாக செவ் வந்து எழுப்ப மாட்டாங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் காலத்தில் ரொம்ப டெம்பரேச்சரை உள்ளார போது கண்டிப்பாக பால் புழு வரும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரத்தில் வந்து மட்டை சாத்துற மாதிரி மட்டை வந்து வச்சா கீழே விழுவாத மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் தாழ்வாரத்தை இறக்கி போடுங்க இல்லை அப்படின்னா ஒரு குச்சி கட்டி அது மேலே மட்டை சாத்துற மாதிரி மாதிரி அது அந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் புல் வளர்ப்பு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் காலத்துலேயும் பிரச்சனை இல்லை மழை காலத்துலேயும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ரெண்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வைங்க அண்ட் தென் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கலையே அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கிற மாதிரி செட் போடுங்க ஏன் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும் போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா உள்ளா இருக்கிற ஹீட்டாக இருந்தாலும் உள்ளார ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் அதுமே வந்து வெளியே போயிடுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து புழுவுக்கு வந்து அந்த கிளைமேட் உள்ளா இருக்கிற கிளைமேட் ஓவராக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணி உப்பை வந்து கட்டி விட்டுருக்கோம் இது வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த உள்ளாக இருக்கிற அந்த புழுக்கும் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வெளியே புழுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த பால் புழு தான் மெயினான இன்ஃபெக்ஷன் அது வராமல் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்டை சுற்றி மரம் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த மரம் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி விழுவுற மரமாக நீங்கள் வளர்த்தாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வளர்ந்துருச்சுன்னா அது காத்துக்கு உடஞ்சி விழும்போது கண்டிப்பாக ஷெட் மேலே வந்து ஷெட் வந்து பாதிக்கும் இதே வந்து நீங்கள் அதிகமாக உடையாமல் பூச்செடி மாதிரி பூச்செடியே ஹைட்டாக வளர்ந்து பூ பூக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற செடியை நீங்கள் விற்கலாம் அது வந்து பெருசாக வந்து கிளையும் விழுவாது அண்ட் தென் அது குரோத்தும் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரத்தில் வந்து இந்த நிழல் இருக்கும் நிழல் மட்டும்தான் நமக்கு அந்த வெயில் உள்ளால உள்ளார வராமல் நிழல் இருக்கணுமே தவிர மரம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு நவ நிழல் தேவையில்லை ஏன்னா நம்ம மேலே ஒரு வேளை அவங்களுக்கு மட்டை போட்டுற கட்டுற வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் கட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மேல் பக்கம் அதிகம் இல்லைனாலும் சைடில் வந்து ஓவர் ஹீட் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மரம் வைக்கிறோம் அந்த மரம் வந்து கண்டிப்பாக உடஞ்சி விழுவாத மரமாக பார்த்து வைங்க இல்லைனா அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உடஞ்சி விழுந்துரும் ஷர்ட் எப்பயுமே கொஞ்சம் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வந்து டாப் உயர்த்தி போடுங்க அப்போ தான் வந்து காற்று உள்ளார போய் வெளியே வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப பழத்தில் ஷெட்டு அமிச்சு அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று வந்து கிடைக்காது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாவே பேட்ச் வந்து நல்ல பேட்சாவே எல்லா டைமும் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்